சொன்னி அதிமுக பொதுக்குழு வழக்கை விசாரிக்கும் தன்னை மாற்ற வேண்டும் என தலைமை நீதிபதி கடிதம் அனுப்பிய ஓபிஎஸ் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ண ராமசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கினானது ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை வைக்க கோரி அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்றார் என ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் என வைரமுத்து ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கானது நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட முடியாது என கூறி இடைக்கால மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போது அதிமுக பொதுக்குழு விவகாரம் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்றமே விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கை 2 வாரத்தில் முடிக்க வேண்டும் என தனி நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கான பட்டியலிடப்பட்டு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஜூலை 11ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் பன்னீர்செல்வம் குறித்து தேவையில்லாத கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் பொதுக்குழு தொடர்பான வழக்கு வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் மற்றும் வைரமுத்து தரப்பில் தலைமை நீதிபதி முனிஷ்வரநாத் பண்டாரியிடம் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மேலும் நீதிபதி மாற்ற வேண்டும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி ஓபிஎஸ் தரப்பில் ஜூலை 11ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவு தனக்கு எதிராக கடும் கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் பொதுக்குழு நடக்க இருந்த கட்சி நேரத்தில் கடைசி நேரத்தில் உத்தரவு பிறப்பித்ததாலும் இந்த வழக்குகளை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்குகள் இன்று பட்டியலிடப்பட்டது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் அதாவது தலைமை நீதிபதியிடம் அளிக்கப்பட்ட கடிதத்தை திரும்ப பெறுகிறோம் எனவும் ஓபிஎஸ் தரப்பில் நீதிபதியிடம் மன்னிப்பு கோரப்பட்டது. அப்போது கடிதத்தை திரும்ப பெறுவது குறித்து கருத்து தெரிவித்து ஓபிஎஸ் தரப்பில் வழக்கமைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதி கிஷன் ராமசாமி இந்த விசாரணையை தெளிவித்திருந்தார். மேலும் மன்னிப்பு கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டால் மட்டுமே இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படும் என நீதிபதி கிருஷ்ண ராமசாமி தரப்பு தெரிவித்திருந்தார். மேலும் 2 நாட்கள் முன்பு என்னிடமே முறையிட்டிருந்தால் நானே இந்த வழக்கு விசாரணையிலிருந்து விலகியிருப்பேன் என நீதிபதி கிருஷ்ண ராமசாமி கருத்து தெரிவித்தார். மேலும் பொதுக்குழு தொடர்பான வழக்குகளை வேறு நீதிபதிக்கு மாற்றம் குறித்த தலைமை நீதிபதியிடம் கொடுத்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கு தலைமை நீதிபதிக்கு அனுப்பி கிருஷ்ணன் ராமசாமி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி பரிந்துரைத்தார். மேலும் வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றுவதா இல்லையா என்பது தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என தெரிவித்துள்ளார்.